ஹே கைஸ், நீங்கள் பார்த்துக்கிது சாம் டெக் தமிழ். நான் உங்கள் ஷாம். இன்றைக்குள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரைம் வைஸ் வந்து நம்ம லேப்டாப்பில் எப்படி டுவெல் போடியில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூட் எரரும் ஒய்ஃபை ப்ராப்ளம் எது மாதிரி எதுவுமே வராது. அப்டேட் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க ப்ரைம் வைஸில். சரி வாங்க, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும் டவுன்லோட் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிஎடிஸ் தவிர மீதி இருக்கிற டிஸ்க்லாம் வந்து ஒரு 20 GB ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேட்டா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் சி டிஸ்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் பண்ணலாம், பிரித்து எடுத்துக்கலாம். சரி, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எதுவும் கிடையாது, நான் அதை வந்து பிரிக்க போகிறேன். உங்ககிட்ட சப்போஸ் சி டிஸ்கை தவிர மீதி இருக்கக்கூடிய டிஇ இந்த மாதிரி டிஸ்கெல்லாம் வந்து 20 GB இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இடம் இல்லாததுனால நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய பார்ட்டிஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிங் பண்ணுறேன், அதை ஷேர் பண்ணுறேன், பிரிக்கிறேன். ஓகே, சி டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஒரு 60 GB பக்கம் ஃப்ரீயாகுது. ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஷேர் கொடுத்தனா போதும், எனக்கு வந்து நான் வேணுங்கிற அளவுக்கு வந்து நான் பிரிச்சுப்பேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 GB ஸ்பேஸ் இருந்தாலே போதும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், எனதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஸ்பேஸ் வந்து கிடையாது, சீரிஸ்கில் மட்டும்தான் எனக்கு வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ நான் அதிலேருந்து வந்து ஸ்ட்ரிங் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஆல்ரெடி இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 GB எனி டிஸ்க் ஏதோ ஒரு டிஸ்கும் வந்து உங்கள்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரைம் ஒய்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும். ப்ரைம் ஒய்ஸ் மெயின்லைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. நம்ம வேணால் டிஸ்கிரிப்ஷன் கூட லிங்க் தான், நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் ஃபார்மெட்டில் தான் டவுலோட் பண்ணும் அதுன்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20 GB ஒரு டிஸ்க் பாடிஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாமா, நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த அப்ளிகேஷன் வந்து ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் கொடுக்கணும். நீங்கள் சாதாரணமாக டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்து இன்ஸ்டால் ஆகாது ப்ராப்பராக. ஸோ அதனால் வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கூட அந்த ஆப்ஷனை கொடுத்து கொடுங்க. ஓகே, இது ஓப்பன் பண்ணாட்டிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ப்ரைம் வைஸோடைய அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பார்ட்டிஷன் இன்ஸ்டால் பண்ணணுமோ அது வந்து கொடுக்கலாம். சம்திங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடி இந்த மாதிரி டிஸ்கில் கொடுக்கலாம், சி டிஸ்கில் வந்து கொடுக்காதீங்க. சி டிஸ்கில் நான் ஏன் வந்து செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சி டிஸ்கில் வந்து பண்ணும்போது நம்ம விண்டோஸ் வந்து ஓஎஸ் சேஞ்ச் பண்ணும்போது கூடவே ப்ரைம் ஒய்ஸ் வந்து எரேஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதர் பார்ட்டிஷன் வந்து நான் கொடுக்குறேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஓஎஸ் ஓடிய அவங்க ஒரு டெவலப்பர் சாஃப்ட்வேர் தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்குது உங்களுக்கு வந்து எந்த ஒரு பூட் எரரும் இல்லாமல் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ ஓகே, என்னோடய லேப்டாப்போடைய வெர்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லினோவா E4115 தான். ஸோ வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது, 25 நல்லா வந்து பெட்டராக ஒர்க் ஆகுது. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கூடிய ப்ரைம் ஒய்ஸ் மெயின்லைன் அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக பிரித்தேன் 20 GB, அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு பார்ட்டிஷன் பிரிக்கலை, இல்லை எனக்கு வந்து இ டிஸ்க்கு டி டிஸ்கெல்லாம் வந்து எனக்கு ஸ்பேஸ் நல்லாவே இருக்குதுன்னா நீங்கள் டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இ அண்டு டி டிஸ்கெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சம்திங் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லெட்டர்ஸ் கொடுத்தீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்து பிரிச்சிருந்தேன், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜி டிஸ்க்குன்னு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரைம் வைஸில் வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து கண்டிப்பாக தேவையில்லை. நம்ம மொபைல் அப்படி இன்டர்நெட் ஸ்டோரேஜ் இருக்குது, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜிபி வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சுக்கலாம், ஏன்னா அந்த 20 GB நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறதுல ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து இன்ஸ்டால் கொடுத்தேன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் வந்து நீங்கள் ரீபூட் பண்ணி உங்களுடைய பூட் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் வைஸ் இந்த மாதிரி வந்து ஆஃபன்லாம் காமிக்கும். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுக்குது. இது வந்து சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ரொம்ப நேரம் கூட எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து என்னோடய லேப்டாப் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான், ஏன்னா வந்து 4 GB ரேம் தான். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம வந்து லேப்டாப்பை ஆஃப் ஆன் பண்ணி ஆன் பண்ணும்போது பார்த்துங்க காட்டலாம் எப்படின்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிசியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரீஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூட் மெனுவுக்கு போகிறதுக்கு வந்து கீ வந்து தனித்தனியாக இருக்கும். லினோவா E4150 வந்து பார்த்தீங்கன்னா F12 தான், அதே மாதிரி E4125 வந்து பார்த்தீங்கன்னா F12 தான். ஹெச்பி இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது F9 வரும். ஸோ ஒவ்வொரு லேப்டாப்புக்கு தகுந்த மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆகும் அந்த கீஸ்லாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரோம் இருக்குது, நீங்கள் வந்து அதில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் லேப்டாப்போட மாடல் போட்டு பூட் மெனு கீன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆன் பண்ணும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப் வந்து F12 வந்து பூட் மெனு. ஸோ நான் அதை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம பூட் மெனுக்குள்ளே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லையா, இதுதான் வந்து ப்ரைம் ஓஎஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஓஎஸ் கூட இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து ஆண்ட்ராய்டு வரலாம். ஸோ நம்ம வந்து ஆண்ட்ராய்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து அட்வான்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ப்ரைம் ஓஎஸ் டீபக்னு கொடுங்க, இல்லைனா உங்களுக்கு வந்து ப்ரைம் ஓஎஸ் டீபக்னு முன்னாடியே கூட வரலாம். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டீபக் மோடி நம்ம ஏன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லா லேப்டாப்புக்கும் வந்து. இல்லை உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் ப்ரைம் ஓஎஸ் கொடுங்க, அதுவும் கொடுக்கலாம். அது வந்து ஓப்பன் ஆனிச்சுன்னா பாருங்கள், இல்லை லூப் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து விட்டுருங்க. ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் சொல்லிட்டு அப்படியே வந்து ஸ்டக்காக நின்றும் திரும்ப வந்து ரீபூட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் டீபக் மோட் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். சரி ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் லோட் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றும் அப்படி ஸ்டாப் ஆனிச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எக்ஸிட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இன்னொருத்தரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து பூட் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா E4150 லேப்டாப்க்கு மட்டும்தான் இது மாதிரி ஸ்டாப் ஆகுது நடுவில், ஆனால் 25 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து பூட் ஆயிரும். சரி ஓகே, எக்ஸிட்லாம் இந்த மாதிரி கொடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஓஎஸ்ஸுடைய லோகோ வந்து நமக்கு வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து வரலையே ரொம்ப லோட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து லேப்டாப் வந்து செஞ்சு வந்து ஆஃப் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோகோலாம் லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அதோடய நேமு டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடியே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் அது திரும்பி அது எப்படின்னு. ஸோ நான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து இழுத்துட்டு போயிடும் வீடியோ. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன் கொஞ்சம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுட்டேன் கரெக்டாக. ஓகே, இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒய்ஃபை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் வந்து எடுக்குது. ஆனால் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிற மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணும்போதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹாட்ஸ்பாட்டோட மொபைலோட நேம் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இமெயில் ஐடி எல்லாமே சைன் இன் பண்ணிட்டு கேம்ஸ்லாம் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவில் கூட நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறோம். இப்போதைக்கு சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன். இந்த ப்ரைமஸ் மெயின்லைன் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4.5. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லேப்டாப் கொஞ்சம் வந்து நல்லா பக்காவாக ஒர்க் ஆகுது. நம்ம ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதோட இந்த மெயின்லைன் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து டைரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது தான். சம்திங் உங்களுக்கு வந்து இந்த டூல்லையும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேறு ஒரு டூலில் வந்து அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். சேம் இதுதான், ஒரே மெத்தட் தான் வரும். ஓகே, இன்றைக்கி பார்த்து வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாம் தமிழ் பை ஷாம்.